அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சினேகபாரதி. இன்றைய பதிவு, திருநங்கைகளின் சாபங்கள் பலிக்குமா? திருநங்கைகளை நாம் சிவனும் பார்வதியும் இணைந்த பாதியான் பாதிப்பெண் என்கிற வடிவத்தில் அர்த்தநாரீஸ்வரர் என்று நினைத்துதான் அவர்களை மதித்து வருகிறோம். அவர்களை நாம் ஒன்றும் சொல்வதில்லை. அவர்கள் நம் முன்னால் கைதட்டி காசு கேட்கும்போது இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவோம். கொடுக்காவிட்டால் அவர்கள் சபித்து விடுவார்களோ என்கிற ஒருவித பயம் சிலருக்கு உண்டு. இன்று திருநங்கைகள் அதிகமாகி விட்டார்கள். எங்கு சென்றாலும் காசு கேட்டு நம்மை சிரமத்திற்கு ஆளாக்குகிறார்கள். ஒரு சிலர் கொடுப்பதில்லை, சிலர் கொடுக்கிறார்கள். எதனால் இவர்கள் திருநங்கைகளாக மாறுகிறார்கள் என்று நான் நினைத்ததுண்டு. எங்கள் ஊரிலேயே 2500 திருநங்கைகள் திருநெல்வேலி சுற்று வட்டாரத்தில் உள்ளதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலர் எங்கள் தெருவிலேயே இருக்கிறார்கள். ஏன் இப்படி இவர்கள் திருநங்கைகளாக மாறுகிறார்கள் என்று ஆராய்ந்தபோது, சிறு வயதில் சில ஆண் பிள்ளைகள் பெண்கள் அணியும் உடைகளையே அணிந்து வருவதும் அலங்காரம் செய்வதுமாக இருக்கிறார்கள். 12 வயதை கடந்தவுடன் இப்படிப்பட்ட ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களைப் போல மார்பு தடித்து விடுவதும், அதனால் அவர்களுக்குள் ஒரு விதமான வெட்கம் வருவதும், ஆண் பிள்ளைகளை கண்டால் பெண்களைப் போல வளைந்து நெளிந்து நிற்பதும் படுவதும் நகம் கடிப்பதும், இப்படி உடலில் ஹார்மோன்கள் காரணமாக சில ஆண் பிள்ளைகள் பெண்களைப் போல மாறிவிடுகிறார்கள். இவர்களின் இச்செய்கைகளை காணும் பெற்றோர்களில் சிலர் அவர்களை கிண்டல் செய்வதுடன் அடித்து துன்புறுத்தவும் செய்வதால் பாவம், அவர்களில் பலரும் ஊரை விட்டு ஓடிவிடுகிறார்கள். சிலர் சென்னை போன்ற நகரங்களில் சென்று விடுகிறார்கள். ஒரு சிலர் மும்பை போன்ற மாநகரங்களில் சென்றும் விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து அதுபோல மாறிவிட்ட திருநங்கைகள் அவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்களுடன் இணைத்து கொள்கிறார்கள். ஒரு சிலர் நன்றாக கல்வி கற்று பெரிய அலுவலகங்களில் நல்ல வேலையில் இருந்து விடுகிறார்கள். ஆனால் இவர்களில் பலரும் அறுவை சிகிச்சை மூலமாக பெண்களைப் போலவே அழகாக மாறிவிடுகிறார்கள். ஒரு சிலர் அழகை பயன்படுத்தி சினிமா போன்ற துறைகளில் நல்ல நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் பொதுவாக திருநங்கைகள் பிச்சை எடுத்தே வாழ்கிறார்கள். ஒரு சிலருக்கு 1 ரூபாய் கொடுத்தாலும் ஒன்றும் பேசாமல் வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். சில திருநங்கைகளோ எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் அவர்களுக்கு திருப்தி வருவதில்லை. சில திருநங்கைகள் நல்ல மனதுடன் மனதார ஆசீர்வதித்து திரும்ப நாணயத்தை தருகிறார்கள். ஒரு சில திருநங்கைகள் சற்று அக்கிரமம் செய்பவர்களாகவே இருக்கிறார்கள். பணத்தை தட்டி பறிப்பதும், காரின் கண்ணாடியை திறந்து மணி பிரஸ் எடுப்பதற்குள் அதை தட்டி பறித்து செல்வதால் நல்ல திருநங்கைகளுக்கும் இது போன்ற கெட்ட பெயர் உண்டாகி விடுகிறது. எனது அனுபவத்தில் பஸ் நிலையத்தில் பயணிகளிடம் கைதட்டி காசு கேட்கும்போது அநேகமாக பலரும் கொடுத்து விடுகிறார்கள். ஒரு சிலர் இல்லை என்பார்கள். திருநங்கைகளுக்கு அதிகமாக பணம் கொடுப்பது போல பிச்சை எடுத்து பிழைக்கும் வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கை நீட்டும் போது பணம் கிடைப்பதில்லை. அதனால் பலரும் சொல்லும் வார்த்தை, கைதட்டி காசு கேட்கிறவர்களுக்கு 10 ரூபாய் போடுறாங்க, எங்களுக்கு உழைக்க கூட முடியாத நிலை, 1 ரூபாய் இவளுகளினால எங்களுக்கு கிடைப்பதில்லைன்னு சொல்வதை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். இனி திருநங்கைகளின் சாபங்கள் பலிக்குமா என்பது, நிச்சயமாக பலிக்கும். எப்படி என்று கேட்பீர்கள்? நல்ல திருநங்கைகளை பார்த்து அவர்களது மனது புண்படும்படி கேலி செய்துவிட்டால், அதனால் அவர்களது மனது வலித்தால், நிச்சயமாக அவர்கள் துக்கத்துடன் சபித்தால் நிச்சயமாக சாபங்கள் பலித்துவிடும். இப்போதெல்லாம் கோவிலுக்கு கூடி செல்ல முடிவதில்லை. அங்கும் திருநங்கைகளில் சிலர் நம் தலையை பிடித்து ஆட்டி பணம் கேட்கிறார்கள். கேட்டால் ஆசீர்வாதம் என்று சொல்கிறார்கள். கொடுக்காவிட்டால், அதாவது ஒரு சில திருநங்கைகளுக்கு 10 ரூபாயும் போதாது, 30 ரூபாய் கையில் உள்ளதை கொடுத்தாலும் வாங்காமல் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். 100 ரூபாய் கொடுங்க என்று கேட்கிறாங்க. இது எனது அனுபவம். ஒரு சில நல்ல திருநங்கைகள் இல்லை என்றாலும் சிரித்தபடி போய்விடுவார்கள். இதனால் பொதுமக்களுக்கு சற்று பிரச்சனைகளும் உண்டு. ஒருமுறை பஸ் பயணத்தின் போது ஒரு திருநங்கை கைதட்டியபடி காசு கேட்டுக்கொண்டு வந்தாள். இருக்கையில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண், சிறு வயது அவளுக்கு. அவளிடம் கேட்க, பாவம், அவளிடம் பணம் இல்லாததால் அவள் இல்லை என்றாள். உடனே இந்த திருநங்கைக்கு கோபம் வந்தது. அவள் உடனே 1 ரூபாய் கூட இல்லையா எனக்கு தருவதற்கு என்று கேட்டதும், அந்த கர்ப்பிணி பெண் இல்லை என்று தலையாட்ட, உனக்கு பிறக்கிறது அலியா 9 பிறக்கட்டும் என்று சாபம் விட்டபடி இறங்கி போனாள்.
அந்த கர்ப்பிணி பெண் பஸ் என்றும் பாராமல் வாய்விட்டு அழத் தொடங்கினாள். பயணிகளில் சில பெண்கள் அந்த திருநங்கையை திட்டினார்கள் என்று அந்த பெண்ணின் உறவினர் என்னிடம் கூறினாள். அதுபோல சிக்னலில் வண்டி நிற்கும்போது ஒவ்வொரு வண்டியாக காசு கேட்டு வருவார்கள். அன்று எங்க ஆட்டோக்காரரிடம் அந்த ஒரு திருநங்கை வந்ததும் அந்த பெண்ணை பார்த்து எங்க ஆட்டோக்காரர் சிரித்தபடி கையை விரித்தார் பணம் இல்லை என்று. அதற்கு அந்த திருநங்கை, என்னை பார்த்து கேலி செய்து சிரிக்கிறாயா, உனக்கு பிறக்கிறது 9 பிறக்கட்டும் என்று சாபம் விட்டு விட்டார். ஆட்டோக்காரருக்கு மன வருத்தம் உண்டாயிருந்து. ஏன்னா அவரது மனைவி நிறைமாத கர்ப்பிணி, முதல் குழந்தை பெண் குழந்தை, இரண்டாவது குழந்தை ஆண் பிள்ளை வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்க இப்படி ஒரு சாபம். ஆனால் அந்த சாபம் பலிக்கத்தான் செய்தது. குழந்தையை ஆணாக பிறக்கவில்லை, பெண்ணாகத்தான் பிறந்தாள். அதில் அவருக்கு மிகுந்த வருத்தமே. ஆனால் அந்த திருநங்கை வரும்போது சிரிக்காமல் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கலாம். அப்படியாக மன வருத்தம் மூலம் திருநங்கையின் சாபம் வேறு விதத்தில் பலித்தது. பணம் இல்லை என்று யார் சொன்னாலும் சபித்தால் அந்த சாபங்கள் ஒருபோதும் பலிக்காது. எல்லோரிடமும் அச்சமயம் கொடுப்பதற்கு நாணயம் இல்லாமல் இருக்கலாம். சிலர் தினசரி பயணம் செய்பவர்கள், தினசரி கொடுக்க முடியாதல்லவா? அதையும் திருநங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். காசு கேட்டு கொடுக்காமல் இருந்தால் சாபம் பலிக்குமா என்று எனக்கு தெரிந்த ஒரு திருநங்கையிடம் கேட்டதற்கு, அக்கா நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களின் மனதை நோகடித்தால் சாபம் விட்டால் நிச்சயமாக பலித்துவிடும். பணம் கொடுக்காத போது அதனால் அவர்கள் விடும் சாபங்கள் ஒன்றும் பலிக்காது அக்கா என்று அவள் கூறினாள். அந்த நல்ல மனதுடைய திருநங்கை. திருநங்கைகளின் மனதை புண்படுத்தாமல் இருந்தாலே போதுமானது. திருநங்கைகளும் பணம் இல்லை என்றால் கொடுப்பவர்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடந்து கொண்டாலே அவர்களிடம் நமக்கும் மதிப்பு கூடும். உறவுகளே, இந்த பதிவு திருநங்கைகளை புண்படுத்துவதற்கு அல்ல. அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி உறவுகளே.